வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து முழு விவரங்களையும் அறிவிப்பார் என தகவல். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு. 793,000 பேர் தேர்வு எழுத உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெறுவதையொட்டி பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தொடர் விடுமுறை எதிரொலியாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிரம்பி வழிந்த பயணிகள் கூட்டம். பேருந்துகளில் இடம் பிடிக்க முண்டியடித்த பயணிகள். தொடர் விடுமுறையை கழிக்க சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த வாகனங்கள். தொடர் விடுமுறை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த சென்னை மக்கள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 19 வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆமை வேகத்தில் முடிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில்தான் நிறைவேற்றப்பட்டதாகவும் பெருமிதம். இந்த திட்டம் ஆனால் இந்த அரசு அதிமுக அரசு கொண்டிருந்த திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு ஆமை வேகத்திலே இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது வருத்தம் அளிக்கின்றது. கோவையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கோர வலியுறுத்த. கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததால்தான் பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. மூர்தான அணை சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்றும் உறுதி. பாரம்பரிய உடையவர் அல்ல, ஒரு ஏழு முழுகிற குடியாரவருடைய மகன். ஆனால் எனக்கு எப்படி அந்த அந்தஸ்து கிடைத்தது? கட்சியில் ஆடாமல் அசையாமல் தியாகத்தை புரிந்தேன், தலைவருக்கு அடிபடி நடந்தேன், இயக்கத்துக்காக உழைத்தேன்.
வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரின் கையை பிடித்து அழுத பெண். குடியாத்தத்தில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்ட விழாவினில் பரபரப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டிற்கு மத்திய அரசு உரிய நிதி பங்களிப்பினை வழங்கிட வேண்டும். நிதித்துறை மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை. பெண்களின் உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதால் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் நிறுத்தம். நாகையில் அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம். இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, உயர்கல்வி படிங்க, கல்லூரி படிங்க, நான் மாதம் 1000 ரூபா உங்கள் கணக்கில் வர வச்சுறேன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அந்த திட்டம் நிறைவேற முடியாமல் இருக்குது. அதுதான் காரணம். ஜாதி தொழில் குறித்து கண்ணபிரான் கீதையில் கூறியதைத்தான் வள்ளுவர் திருக்குறளிலும் கூறியுள்ளார். வள்ளுவர் கூறியதும் கண்ணன் கூறியதும் ஒன்றுதான் என ஹெச் ராஜா சர்ச்சை பேச்சு. இன்று தேமுதிகவின் 20ஆம் ஆண்டு தொடக்க நாள் விழா. கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிறுவப்படும் விஜயகாந்தின் உருவச்சிலை. மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க வேளச்சேரி ஏரி 23 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட உள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல். எழும்பூர் நீதிமன்ற வாயிலில் குவிந்த கஞ்சா கைதிகளின் உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்தின் உள்ளே செல்ல முற்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. சென்னை வியாசர்பாடியில் இரவில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். புதுநகர் பகுதியில் தொடர் மின் தடை ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லாரும் ஓரமா ஓரமா சொல்லிட்டு மொத்தமா இங்க மொத்த பேருமே இங்க. நைரோபியில் இருந்து தாய்லாந்து நாட்டிற்கு சென்ற விமானத்தில் பயணிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. சென்னையில் அவசரமாக தரையிறங்கிய விமானம் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. கோவை அருகே நகைக்கடை அதிபரிடம் சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் ஆசை காட்டி தங்க கட்டிகளை பறித்துச் சென்ற கும்பல் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மோசடி நபர்களை தட்டி தூக்கிய போலீசார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை நாளை ரத்து. காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நாளை திருவோண பூஜை நடைபெறவுள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. பரமத்தி வேலூரில் வண்ண மலர்கள், கண்ணை கவர் மின் ஒளியுடன் ஊர்வலம் வந்த விநாயகர் சிலைகள்.
ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா வந்த விநாயகர் சிலைகளை கண்டு பரவசமடைந்த பக்தர்கள். பழனியில் இந்து அமைப்பினர் சார்பில் வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஆட்டம்பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆற்றில் கரைப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 15,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 14,000 கனஅடியாக குறைந்தது. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க இந்து முன்னணி எதிர்ப்பு. விநாயகர் சிலையுடன் தேவாலயம் அமைக்கும் இடத்தை நோக்கி சென்றவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். குரங்கம்மை தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியது உலக சுகாதார நிறுவனம். 2 சொட்டு வீதம் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கலாம் என அறிவிப்பு. வெங்காய ஏற்றுமதிக்கான குறைந்தபட்ச விலை வரம்பை ரத்து செய்தது மத்திய அரசு. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவிப்பு. உடல்நலக் குறைவால் மரணமடைந்த சீதாராம் யெச்சூரியின் உடல் இன்று டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் வைப்பு. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தலாம் என கட்சியின் தலைமை அறிவிப்பு. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையினால் சாலைகளில் தேங்கிய நீர், கடும் போக்குவரத்து நெரிசலால் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர். உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்தில் லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலின் 4.7 பதிவான நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல். எட்டாவது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி தொடர் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை இன்று மதியம் 1:30 எதிர்கொள்கிறது இந்தியா. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. பொறுப்புடன் அதிரடியாக விளையாடி ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை அலறவிட்ட இங்கிலாந்து வீரர் லிவிங்ஸ்டன். நடிகர் விஜயின் 69வது பட அறிவிப்பு இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. பட தயாரிப்பு நிறுவனமான KVN Productions தகவல்.